மின்சாரம் பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கு முதல்ல அந்த ஒரு ஒரு சின்சியாரிட்டி ஒரு ஃபாஸ்ட்டு வீட்டிலேருந்து கிளம்புறப்போ அரிசா ஷூட்டிங்கான்னு கேட்டாங்க என் ஒய்ஃபு. இல்லை ஆடியோ வைப்பேன் சார், உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. இல்லை ஷூவை மாற்றி போட்டு போகிறீங்க அப்படின்றாங்க. அவங்கள அவசர தாக்கத்தில் வந்து இன்றைக்கி வந்து கரிசா இப்போல்லாம் அந்த ஒய்டு லென்ஸு ஒய்டு ஷாட்டு க்ளோஸ் ஷாட்டு இப்படிலாம் பேர் இருக்குது. இப்போ கரிசா ஷாட்டுன்னு பேரே வந்துருச்சு சினிமாவில். முக்கியமான இடத்துல பேச ஆரம்பிச்சிட்டாங்க சார், சார் கரிசா ஷாட்டுன்னு வைங்க அப்படின்ட்டு. எப்படி நாம் இப்போ இங்கே ஆரம்பித்து இங்கேருந்து படம் வைப்பாங்க, எப்படி இடையில நிற்கிறாங்க, அங்கேருந்து பேசுவாங்க, திருப்பி அங்கேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறாங்க, அங்கேருந்து பேசுவாங்க, அப்படியே போகிறாங்க. ஒரு நாள் இப்போ அப்படியே டைம் பாஸ் பண்ணோம்னா வேறு மும்பை போயிடுவாங்க சார், இப்படிலாம் பேசிட்டே இருப்பாங்க. அது இன்னொரு வருஷம் நினைச்சுருவார். இல்லை சார், எதுக்கு சார், வேற ஃப்ளைட்டில் போயிடுவோம் சார், ஃப்ளைட் அப்படி மேலே பறக்கிறது இறங்குது சார் மும்பை சார். இன்னும் இப்போ அடையாங்க கரிசா சாப்பிட்டு போடுங்க, எப்படி நேராக மேப்புக்குள்ளே போயிருங்க, ஜல்லுன்னு மேப்புக்குள்ள கேமரா போச்சு அங்கே மும்பை. சரிங்க, அந்த மாதிரி 38 கிலோமீட்டர்ஸும் ஃபாஸ்ட்டாக தான் வரும். இந்த கெல்லி கேமெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஆப்ரேட் பண்ண அவங்க பேச்சு தான் கேட்கும், அதே பறக்க விட்டுருவாங்க. அது போய் ஊரெல்லாம் ரவுண்ட் வச்சுட்டு வந்துட்டு இருக்கோம், உள்ள இந்த இடத்த ஆப்ரேட் பண்ணுவாங்க சார். கத்துலன்னு கல்யாணம் கழிக்க அவன் அங்கேயே நிற்கும். இவன் நோண்டி ஆகா ஒன்றும் மூவி ஆகாத, அது திரும்பி பார்க்க வரலாமான்னு வரிசாரை பார்த்தோம். எல்லாரும் அவ்வளோ சார்த்து அவ்வளோ பஞ்சுவாலிட்டா இருப்பாங்க. டெல்லிக்கு சாரோட படத்தில் அங்கே எனக்கு ஷூட்டிங்கு எல்லாரும் ஆர்டிஸ்ட்லாம் அங்கே இருந்தாங்க. விக்ரமணன் கூட என்னோட கான்வென்ஷன் இருந்துச்சு, நான் டெல்லிக்கு போயிருந்தேன். இங்கே தான் இப்படி இருந்த நம்ம ஆட்கள் போய் அரிசா பற்றி ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து டியூன் ஆகிருப்பாங்க. டெல்லியில் கிண்டி கிளம்புறோம் டியூன் ஆகிட்டான், பக்காவாக இருக்கான். ஜல்தே ஜனாகே அரிசா ஷூட்டிங்கே அப்படின்றான் பைக்கில், ஜல்லுன்னு போகிறேன் அந்த ஒன்றுட்டே மறந்து போகிறேன். அவனுக்கு தெரியுது இந்த ஷூட்டிங்கு நம்ம சாப்பிட்டாங்க 6 மணிக்கு இருக்கணும் அப்படின்ட்டு.